டாஸ்மார்க் பார பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி தங்களுடைய டெண்டர் படிவங்களை பூர்த்தி செய்து அந்த டெண்டரில் கலந்து கொள்ளலாம் நேரிலும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கடைகள் இருக்கின்றன அதில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கடைகளுக்கு மட்டுந்தான் கடந்த காலங்களில் பார்கள் செயல்பட்டு வருகின்றன மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு கடைகள் வந்து பார் செயல்படுவதற்கான வசதிகள் இருந்தும் அந்த இடங்களில் வந்து முறையான டெண்டர் விடாமல் ஆனால் அந்த இடங்களில் பார்கள் செயல்படக்கூடிய நிலங்கள் நிலைகள் வந்து கடந்த காலங்கள் இருந்தன அதையெல்லாம் மாற்றி இப்பொழுது முழுவதுமாக எந்தெந்த கடைகளில் வந்து பார் நடத்துவதற்கான வசதிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் முழுவதும் கண்டறியப்பட்டு அந்த இடங்களிலும் டெண்டர் மூலமாக அந்த பணிகளை கொடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் தான் இப்பொழுது கோரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற டெண்டரில் இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு கடைகளுக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட விண்ணப்பங்கள்ங்கிறது ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கடைகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தேழு கடைகளுக்கும் சேர்த்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி ரெண்டு இந்த ஆண்டு வெளிப்படையான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினைந்து விண்ணப்பங்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆறாயிரத்தி நானூறு எங்கே இருக்குது பதினோராயிரத்தி ஏழ்நூறு எங்கே இருக்குது ஆக யாரெல்லாம் டெண்டரில் கலந்துக்கணும்னு முடிவு எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க நேரில் விண்ணப்பங்களை பெற்றவங்களும் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க இதில் வெளிப்படைத்தன்மையுடன் தான் அந்த டாஸ்மாக் பாரனுடைய டெண்டர்கள் கோரப்பட்டிருக்கின்றன எல்லார் முன்னிலையிலம்தான் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆம் ஆண்டு என்னென்ன டெண்டர் விதிமுறைகள் வைக்கப்பட்டதோ அதே விதிமுறைகள் தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகின்றன கூடுதலாக ரெண்டே ரெண்டு விதிமுறைகள் தான் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய அரசனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல அந்த நெறிமுறைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இன்னொன்று கூடுதலாக வந்து அந்த டாஸ்மாக் பார் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு இந்த இரண்டு கண்டிஷன் தான் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு மீதியெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபத்தி ஆறு கண்டிஷன் இருந்தது அதே அறுபத்தாறு கண்டிஷன் தான் இப்போ இந்த டெண்டர்லேயும் நடைமுறைக்கு பின்பற்றப்படுகின்றன கூடுதலாக இந்த ரெண்டு கண்டிஷன் சேர்த்து கோவிட் காலம் என்பதால இந்த ரெண்டு கண்டிஷன் சேர்த்து அறுபத்தெட்டு கண்டிஷன்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதில் எந்த விதமான ஒளிவு முறைவுக்கும் இடம் கிடையாது குறிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்ககிட்ட இன்றைக்கி நான் அவங்ககிட்ட வந்து அவங்க பேசும்போது என் இடத்துல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து அழைச்சிட்டு வந்து பேசினாங்க அப்போ சம்பந்தப்பட்ட ச காவல்துறை அதிகாரிகள்லாம் கூட இருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் உங்களுக்கு இந்த டெண்டர் சம்மந்தமாக ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் என்னை சந்தித்து மனு கொடுத்தீங்களான்னு கேட்டேன் கொடுக்கலான் நாங்கள் இந்த ஏழு மாத காலத்தில் என்னை சந்தித்து ஏதாவது பேசியிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லைன்னாங்க டாஸ்மாக் எம்படியை சந்தித்து இது சம்மந்தமான புகார்கள் மனுக்கள் எதுவும் கொடுத்தீங்களான்னு கேட்டேன் இல்லைன்னு நாங்கள் இப்போ எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சில இடங்களில் வந்து ரெண்டு பெட்டி வச்சுருக்கான்னு சொல்லி சொன்னு கேட்டாங்க உங்கள் முன்னிலையில் தான் டென்ட்ரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க யார் யார் என்ன விலை புள்ளிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்கிறது உங்கள் முன்னிலையில் தான் படித்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை வந்து சரிபார்க்கக்கூடிய பணிகள் இப்போ இருக்குது வெள்ளி சனி முப்பது முப்பத்தொன்னில் இந்த முப்பது அதாவது வியாழன் வெள்ளி இந்த இரண்டு நாட்களில் தான் இந்த டெண்ட்ரு நடந்துருக்கு ஒன்றாந்தேதி லீவு ரெண்டாம் தேதியும் லீவு இன்றைக்கி வந்து மூணாம் தேதி இப்போ இந்த இரண்டு நாட்கள் அரசனுடைய விடுமுறை நாட்கள் அங்கே டெண்டர் புள்ளிகள் கோரப்பட்டு திறக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு தான் அதை வந்து ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று இருக்குது இப்போ இந்த இரண்டு நாட்களுக்குள்ள என்ன முறைகேடுகளை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க என்ன யாருக்கு இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களே யூகத்தின் அடிப்படையில் மதுரையில் அவங்க சொன்னாங்க இன்னொரு ஊரில் இவங்க சொன்னாங்கனாங்க உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நீ எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்க என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன் சரி நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் தெளிவாக அவங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னா அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழிமா வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவாக கடைபிடிக்கப்படும் இதில் எந்த விதமான தயவு பார்க்கப்படாது விருப்பு வெறுப்புகள் பார்க்கப்படாது முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அதிக விலையை கோட் பண்ணியவர்களுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுக்கும் அதை விடுத்து யாராவது ஏதாவது ஒரு கடைகளில் வந்து முழு விண்ணப்பங்களும் சரியாக பூர்த்தி பண்ணனா அது நிராகரிக்கப்படும் அந்த கடைகளுக்கு மறுட்டென்று கோரப்படும் இதுதான் வந்து நடைமுறைகள் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்படும் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுத்துருங்களா கொடுக்கலையான்னு கேட்டேன் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க நீங்கள் நடத்தக்கூடிய கடைகளுக்கு எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னு கேட்டேன் ஒருத்தர் சொன்னார் என்னுடைய கடைக்கு ஏழு விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னாரு நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன் சரி யாருக்காவது கொடுக்கணும்னு நிர்வாக முயற்சி பண்ணியிருந்தால் ஒரு ரெண்டு விண்ணப்பங்களோடு நிறுத்தி இருக்கணும் அது ஏழு விண்ணப்பங்கள் உங்களுடைய கடைகளுக்கே வந்திருக்கு ஆறாயிரத்தி நானூறு விண்ணப்பங்கள் வந்த இடத்துல பதினோராயிரம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அதை பூர்த்தி செய்து வழங்கியிருக்காங்க அதனால் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னாங்க இதாக வந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய சான்றுகள் இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரசு அந்த கட்டிடத்தினுடைய ஒரு கட்டிட உரிமையாளருடைய சான்று மட்டும் இல்லை முழு ஆவணங்களும் சரிபார்க்கப்படும் அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா எங்கு அவங்க வந்த சுருக்கமாக அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணுன்னா எங்கிட்ட லேண்ட் ஓனரோட சர்டிஃபிகேட் இருக்குது அதனால் எங்களுடைய விண்ணப்பங்கள் தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நிர்பந்த படுத்தக்கூடிய நிலைகளில் அவளுடைய எண்ணங்கள் இருந்தது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சேன் இது இது வந்து மொத்தம் வந்து இருக்கக்கூடிய அறுபத்தாறு கண்டிஷனில் இது ஒரு கண்டிஷன் மீதி இருக்கக்கூடிய கண்டிஷனையும் அவங்க பூர்த்தி பண்ணணும் அந்த கண்டிஷனில் ஏற்கனவே என்னென்ன நெறிமுறைகள் இருக்குன்னா கடந்த காலங்களில் ஒப்பந்தங்கள் எடுத்தவங்க அந்த டெண்டர் பார் எடுத்தவங்க எந்த விதமான நிலுவையும் இருக்கக்கூடாது நிலுவை இல்லாமல் தொகைகள் செலுத்தப்பட்டிருக்கணும் நிறைய அந்த அறுபத்தி ஆறு கண்டிஷனையும் அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கணும் அதில் பூர்த்தி ஆகாதவங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இதையும் நீங்கள் எடுத்துக்கணும் மொத்தம் முழுவதுமான கண்டிஷன்களில் நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லாத நிராகரிக்கப்படும் இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்னா நிறையா பேர் இன்றைக்கி வந்து நல்ல தீனி கிடச்சிருச்சு ஒரு சில எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சிலர் சமூக வலைத்தளத்தில் நிறையா வந்து செய்திகள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்தினுடைய டாஸ்மாக் டிஎம் ஆஃபீஸில் டெண்டர் நடந்துச்சு எங்கேயாவது யாராவது அன்னைக்கு டெண்டர் நடந்த அன்னைக்கு என்னுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்களா உங்களுடைய எல்லா செய்தியாளர்களும் எல்லா மாவட்டங்களையும் இருக்காங்க யாராவது ஒருத்தர் நான் விண்ணப்பம் எடுத்துகிட்டு போனேன் சார் என்னோடய விண்ணப்பத்தை அவங்க ரிசீவ் பண்ணலை அப்படின்னு யாராவது சொன்னாங்களா இல்லை அன்னைக்கு வந்து என்னுடைய இல்லை என்னுடைய டெண்டரை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டாங்க சார் அப்படின்னு யாரும் சொன்னாங்களா எல்லாருத்து முன்னிலேயும் டெண்டர் ஓப்பன் பண்ணி தன்மையோட ரேட்டை படித்தாங்க படித்ததை அவங்க கேட்டுட்டு ஏற்றுக்கிட்டு தான் வந்தாங்க அவங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கணும் ஒரு ஒரு கட்டிட உரிமையாளருடைய அந்த ஒப்புதல் கடிதத்தை கொடுக்குறாங்கன்னா உண்மையாலுமே அவர் தான் கொடுத்தாரான்னு சரிபார்க்க வேண்டியது அரசனுடைய கடமை வாரியத்தினுடைய கடமை ஆக அது சரிபார்ப்பதற்குண்டான பணிகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது டெண்டர் நடந்த இரண்டு நாட்களும் எந்த இடங்கள்லையும் யாருடைய விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாரையும் திருப்பி அனுப்பலை எந்த விண்ண அந்த டெண்டர் படிவங்களும் நாங்கள் திறக்கப்பட மாட்டாதுன்னு யாரையும் சொல்லலை எல்லா படிவங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன எல்லா படிவங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஆய்வுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த விதிமுறைகளை யாரார் முறையாக கடைபிடித்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த உத்தரவுகள் வழங்கப்படும் அதில் எந்த விதமான கருத்தில் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு மீது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எழுத்து மூலமாக கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எங்கிட்ட வந்து என்னோடய வீட்டுக்கு முன்னாடி நின்று அரசியல் உள்நோக்கத்தோட களங்கங்களை களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வந்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கேன் எந்த இடங்கள்ல நான் உங்ககிட்ட கேட்டேன் எந்த இடங்கள்ல நீங்க விண்ணப்பங்கள் எடுத்துக்கிட்டு போய் கிட்ட வாங்க மறுத்தாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன் இல்லன்னு சொன்னாங்க யாரு யாரு இல்ல யாரு தூண்டி விடுறாங்கிறது அடுத்த கட்டம் சார் இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் டெண்டர் வெளிப்பட தன்மையோட நடக்குது அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதுல உங்களுக்கு உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா அல்லது அங்க வந்தவங்கல்ல நீங்க கூட சில பேர்த்த கேட்டிருக்கலாம் நீங்கள் என்ன கேட்டிருக்கலான்னா சார் உங்கள் டெண்டர் வாங்கிட்டாங்களான்னு கேட்டிருக்கலாம் அது யாரும் வாங்கலைன்னு யாருமே சொல்லியிருக்க முடியாது உங்கள் டெண்டர் திறந்தாங்களா திறக்கலையான்னு கேட்டிருக்கலாம் அதுவும் யாரும் திறக்கலான்னு சொல்ல முடியாது நீ என்ன விலை கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கலாம் இப்போ என்ன அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதில் முந்நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் டாஸ்மாக் பாரம் மூலமாக வந்து வருவாய் வந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு எண்பத்தி ஒம்போது கோடி தான் வந்திருக்கு கோவிட் காலங்கள் நிறைய காலங்கள் வந்து கடைகள் வந்து பார் மூடப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட அதாவது பார் நடத்தக்கூடிய அந்த கடைகளுடைய எண்ணிக்கை வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு தான் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு கடைகளுக்கு பார் நடத்தக்கூடிய இட வசதிகள் இருந்தும் பார் டெண்ட் விடாமல் ஒரு சிலருக்கு கடந்த ஆட்சியில் அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு அந்த நடத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வு செய்து அந்த இடங்கள்லயும் முறைப்படி நம்ம வந்து டெண்டர் கோரப்பட்டு யார் அதிக விலைப்புள்ளியை கோருகிறார்களோ அவர்களுக்கு அந்த உத்தரவுகள் வழங்க வேண்டும் என்பதுதான் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் இந்த டெண்டர் நடந்துட்டு இல்ல உள் சார் நான் என்ன கேட்கறேன் யார் டெண்டர் கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன்

டெண்டர் ஓப்பன் பண்ணி முடித்து அதற்கான அந்த டெண்டரில் இருக்கக்கூடிய பேப்பர்கள்லாம் வந்து ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கே அந்த சந்தேகங்கள் வருது இப்போ விலையை என்ன இவங்க கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த கோட் பண்ண விலைகள் இவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து குறைவாக கூட இருந்திருக்கலாம் ஒருத்தர் சொன்னார் பதினெட்டு ஆண்டுகள் நான் நடத்துகிறேன்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர் சொன்னார் நான் பத்து வருஷம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னார் அதாவது வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு பேர் விண்ணப்பங்கள் வாங்கியிருக்காங்க இந்த பதினோராயிரத்தி எழுநூற்றி பாஞ்சில் ஐயாயிரத்தி முந்நூறு கடை தான் இருக்குது இந்த ஐயாயிரத்தி முந்நூறு கடைகளுக்கும் டெண்டர் போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணாயிரம் கடைகளுக்கு தான் இப்போ டெண்டரே போட்டிருப்பாங்க மீதி இருக்க கடைகளுடைய கடைகளுக்கு டெண்டர் போடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா கடந்த காலங்களில் எதெல்லாம் வந்து பார் செயல்பட்டதோ அதற்கான டெண்டர்கள் மட்டும்தான் இப்போ அவங்க பூர்த்தி செஞ்சு போட்டதா அதுக்கான பணிகள் தான் இப்போ அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் பதினோராயிரம் பேர் ரெண்டாயிரம் கடை எடுக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு கடைக்கு எவ்வளவு விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னு பார்க்கணும் கிடைக்கக்கூடியவங்க சந்தோஷப்படுவாங்க கிடைக்காதவங்க பல வருஷம் தொழில் பண்ணியிருந்தா கூட விலைகளை குறைச்சி ப குறிப்பிட்ருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம தான் போகும் இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது இது வெளிப்படையான டெண்டர் நான் உங்கள்கிட்டயே கேட்குறது சமூக வலைத்தளத்தில் செய்திகளை போட்டவங்கிட்டையும் நான் கேட்குறது சார் ரெண்டு நாள் டெண்டர் நடந்துச்சு இந்த ரெண்டு நாளில் யாராவது எந்த மாவட்டங்கள்லையாவது சார் என்னோட விண்ணப்பங்கள் வாங்கலை சார் நான் போனேன் சார் என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் யாருமே சொல்லலையே யாருமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதே மாதிரி வந்து என்னோடய டெண்டர் ஓப்பன் பண்ணலான்னு அன்றைக்கி யாரும் சொல்லலையே அன்றைக்கி ஓப்பன் பண்ணாமல் நிராகரிச்சிருந்தால் அன்னைக்கே அவங்களுடைய கோரிக்கையில் சொல்லியிருக்கலாம்ல என்னுடைய கோரிக்கையில் வந்து நிராகரிக்கப்பட்டது என்னுடைய டெண்டருக்கு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம்ல அதனால் வெளிப்பட தன்மையாக எனக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாங்க அவங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள்

டென்ட்ரு திறந்த அன்னைக்கு எல்லாரும் அந்த டிஸ்டிக்டில் தானே இருந்தோம் அன்னைக்கு யாரும் உங்களை யாரும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன் உங்கள் இல்லை நான் கேட்டதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் இல்லை சார் சார் நான் அவங்க குற்ற சார் நான் இப்போயும் சார் நான் இல்லை இல்லை சார் நான் சார் இல்லை சார் நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய பிரஸ் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்களுடைய நிருபர்கள் வந்து எல்லா மாவட்டங்களும் இருக்காங்க அன்றைக்கி டெண்ட்ரு திறக்கிற அன்னைக்கு நீங்கள் போய் அங்கே யாரையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன் யார் வேணாலும் டெண்டர் போட்டிருக்கிறாங்க யார் வேணாலும் தர அந்த டெண்டரை திறந்ததுக்கப்புறம் யார் விலை என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் சார் அங்கே படிக்க முடியும் கோட் பண்ணாத ஒருத்தர் வந்து குறஞ்ச விலைக்கு நான் கோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு நான் பத்து வருஷம் நடத்துகிறேன் நான் குறைஞ்ச விலையை இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டுங்களா கடந்த ஆட்சியில் ஐயாயிரம் கடைக்கு ஆறாயிரம் அப்ளிகேஷன் கொடுத்து இவங்கள மட்டும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி குறைவான விலை புள்ளிகளை பதிவிட்டு அதையே இப்போ நடைமுறை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் இது வெளிப்படை தன்மையோடய டெண்டர் நடக்குது இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது நீங்கள் யாரும் வேணாலும் எங்கேயாவது ஒரு இடங்களில் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல என்னோடய டெண்டர் ஓப்பன் பண்ணல என்னோட ரேட்டை படிக்கலை அப்படின்னு யாராவது வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடங்கள்லையும் அது போன்ற குற்றச்சாட்டுகளோ குறைபாடுகளோ வரலை அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சார் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி ஈபி பற்றி பேசணும்னு சொன்னார் இருந்தாலும் அவங்களுடைய ஐயப்பாடுகள் அந்த ஐயப்பாடுகளை அந்த ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் வெளிப்படத்தன்மையோடு உங்களுக்கு சொல்கிறேன் இப்பயும் நான் சொல்கிறேன் நிறைய கடைகளில் வந்து அந்த படிவுகள் முழுவதுமாக பரிசீலனை செய்யும் பொழுது அந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அது யார் என்னன்னு பார்க்கறது இல்லை யார் என்னன்னு பார்க்கறது இல்லை விதிமுறைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணங்கள் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் எந்த விதமான